வணக்கம் நண்பா இது உங்கள் ஆலிநாள் யூடியூப் சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் டேட்டை சேல் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோங்க அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி டாட்டா வீடியோஸ் போட்டால் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் இருங்க நம்ம ஆலினால் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க அதே நம்ம ஆயினாள் யூடியூப் சேனலில் உங்கள் டாட்டாக்கு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டேக்டோட ஃபோட்டோஸ் மற்றும் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நம்ம சேனலில் அந்த டேட்டோ டீட்டெயில்ஸ் சேல் வீடியோவை நாங்கள் ஃப்ரீயாக போட்டு தருவோங்க அதே நீங்கள் வேறு ஏதோ டேக்டோர் வேணும்னு நினச்சால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆறு மகேந்திரா டிராக்டர்ஸ் சேலுக்கு வந்துக்குது அந்த வண்டியோடய ரேட்டு லொக்கேஷன் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அந்த வண்டியோடய டீட்டெயில்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க எல்லா டிராக்டர்ஸ் ஒரே இடத்துல இல்லை இல்லைங்க வேறு வேறு ஓனர்ட்ட தாங்க இருக்குது நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மகேந்திரா டிராக்டர்ஸ் மட்டும்தாங்க போட்டுருக்குறோம் ஓகேங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போது மொதல் டிராக்டரோட டீட் சுற்றி பார்க்கலாங்க பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இருபது பி ஐம்பத்தி ரெண்டு பதினஞ்சுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா சர்பான்ஸ் இன்ஜின்ங்க இந்த வண்டி ஹார்ஸ் ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு மணி நேரங்க மீட்டர் கேபிள் இருந்து வேலை செய்யலின்னு ஓனர் சொல்லிக்கிறாங்க வெஹிக்கல் கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டங்க இப்போ எஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் இருக்குதுங்க ஹூக் பேட் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் தான் ஃபுல் டயருங்க நல்ல கண்டிஷன்லங்க டயர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பெயிண்ட் டச்சப்லாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் இமேஜஸ் பார்த்தாவே தெரியுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்லிட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனோட கான்டாக்ட் நம்பர் தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குதுங்க ஓகேங்க இப்போ ரெண்டாவது டேட்டோ டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாங்க பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி அஞ்சு நம்பருங்க ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனருங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இன்ஜின் க்ரவுன் கீட் பஸ்ஸில் தெளிவாக இருக்குதுங்க வெஹிக்கிள் கிளாஸுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டோங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க பேட்ரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி போட்டுக்கிறாங்க டயர் கண்டிஷனாக குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது பெயிண்ட் டச்சப்லாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் இமேஜஸ் பார்த்து செய்ய வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க இப்போ எஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் இல்லைங்க டாப் இருக்குதுங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்லுவாங்க ஃபிக்ஸ்டு ரேட் இல்லைன்னு ஓனாக சொல்லியிருக்கிறாங்க நேரிலேயே பேசினா ரேட்டு குறச்சிக்கலாம்னு ஓனாக சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மா பாட்டில் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நேரில் பேசுனா ரேட்டு குறச்சிக்கலான்னு ஓனரை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஓனோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓகேங்க இப்போ மூணோ டேட்டோ ஆட்டோ சுற்றி பார்க்கலாங்க இது மாடல் மேக்கன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒன்று ஏ எழுபத்தி ஒம்பது எண்பத்தி மூணுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க பழைய டேக்டர் தாங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க இன்ஜின்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டாங்க இன்ஜின் க்ரௌண்ட் இது பற்றி தெளிவாக தாங்க இருக்குது இந்த வண்டியோட ஃபிட்னஸ் அப்டூன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே முடிஞ்சு வச்சுங்க வெஹிக்கல் கிளாஸுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க டேக்ஸ் இல்லைங்க இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சுற்றி பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் இருக்குதுங்க ஹூப் பேட் இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்கு பெயிண்ட் டச்சபுலாக இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் வண்டி இருக்குது நீங்கள் இமேஜ் பார்த்தாவே தெரியுங்க பெயிண்ட் டச்சபுலாக இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது டயர் கண்டிஷன் சுற்றி பார்க்கலாங்க குட் கண்டிஷன் டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் டயர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட் இல்லை நேரிலேயே பேசுனா ரேட் குறச்சிக்கலான்னு ஓனை சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குதுங்க நே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஓனரோட கான்டாக்ட் நம்ப தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க நேரில் பேசினா ரேட் குறச்சிக்கலான்னு ஓனாக சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க ஓகேங்க இப்போ நாலாவது ஆக்டோட டீட்டெயில்ஸ் சுற்றி பார்க்கலாங்க மாடல் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழு ஏஆர் ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி மூணுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஸ்டாரிங் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஸ்டாரிங்க பிரேக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக்குங்க இன்ஜின் க்ரௌண்ட் கீர்பாத்ஸ்லாம் தெளிவாக இருக்குதுங்க சர்பஞ்ச் கீர் பாத்ஸுங்க ஃபிட்னஸ் அப்டூன்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க வெஹிக்கிள் கிளாஸுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ராட்டங்க இன்சூரன்ஸ் இருக்குதுங்க டேக்ஸ் இல்லைங்க இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் இருக்குதுங்க ஹூக் பெட் இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேரோட கிடையாதுங்க பெயிண்ட் டச்சப்பெல்லாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் தாங்க வண்டி இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க இப்போ டயரோட கண்டிஷன்ஸ் பார்க்கலாங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் வருங்க நல்ல கண்டிஷனாக டயர் கண்டிஷன்ஸில் இருக்காது இருக்குது இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க பெயிண்ட் ஹெச்அப்பில் இருக்காதுங்க வண்டி சேரோட கிடையாதுங்க டயர் கண்டிஷனில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வருங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் பேசுனா ரேட்டு குறச்சிக்கலாம் நோனா சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசிங்க நேரில் பேசினா ரேட்டு குறச்சிக்கலாம்னு நோனா சொல்லிருக்கிறாங்க சரிங்க இப்போ அஞ்சாவது ஆக்டோட டீட்டெயில்ஸ் சுற்றி பார்க்கலாங்க இது மாடல் மேக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமித்ரா வண்டிங்க இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி எட்டு ஏவி இருபத்தி அஞ்சு தொண்ணூறுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஃபிட்னஸ் அப்டூன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குதுங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பிரேக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக்குங்க வெஹிக்கல் கிளாஸுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டங்க இன்சூரன்ஸ் இருக்குதுங்க டேக்ஸ் இருக்குதுங்க இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் இருக்குதுங்க ஹூக் பேட் இருக்குதுங்க பெயிண்ட் டச்சப்பெலாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் போய்ல தான் வண்டி இருக்குது பெயிண்ட் டச்சப்பெலாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க நீ இமேஜஸ் பார்த்தாவே தெரியுங்க வண்டி நல்லா தெளிவாக தாங்க இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேராட கிடையாதுங்க இந்த வண்டியோட ஹெச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சேரோட கிடையாதுங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க டயர் கண்டிஷன் நல்லா பார்த்தா ஃபுல் டயரில் இருக்குதுங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது நேரில் பேசினா ரேட்டு குறச்சிக்கலான்னு ஓன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நேரில் பேசினா ரேட்டு குறச்சிக்கலாம் ஃபிக்ஸ்டு ரேட் இல்லைன்னு ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்த ஓனோட காண்டாக்ட் நம்பர் தரேங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நீங்கள் வாங்கணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுங்க காண்டாக்ட் பண்ணி பேசி ஓகேங்க இப்போ ஆறாவது டேக்டோட டீட்டெயில்ஸ் விட்டு பார்க்கலாங்க மாடல் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பது இ இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்போதுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல்ங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஏழுங்க ஃபிட்னஸ் அட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க டேக்ஸ் இல்லைங்க வெஹிக்கல் கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டேட்டாங்க இப்போ எஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டாப் இருக்குதுங்க பம்பர் இருக்குதுங்க ஹூக் பேட் இருக்குதுங்க பெயிண்ட் டச்சப்பெலாம் இருக்காதுங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் பெயினில் தாங்க வண்டி இருக்குது நீங்கள் இமேஜஸ் பார்த்ததே தெரியும் ஒரிஜினல் பெயினில் தான் இருக்குது பெயிண்ட் டச்சப்லாம் இருக்காதுங்க இப்போ இதோடய வண்டியோட டயர் கண்டிஷன்ஸில் பார்க்கலாங்க ஐம்பது பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன்லாம் வருங்க இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பிங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனோட கான்டாக்ட்டாக தரங்க கான்டாக்ட் பண்ணி பேசிங்க இந்த வண்டி ஃபிசிட் டெலிவென் ஓனாக சொல்லியிருக்கிறாங்க நேரில் பேசினா ரேட் குறச்சிக்கலான்னு ஓனாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கணும்னு உறுப்பு படிக்கிறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டிராக்டரோட ஓனர் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி பேசிங்க நேரில் பேசினா ரேட்டு குறைச்சிக்குவாங்க ஓகேங்க அடுத்த வீடியோஸ் மாதிரி இப்படிக்கு உங்கள் ஆலினால் யூடியூப் சேனல் இந்த மாதிரி டிராக்ட் வீடியோஸில் தெரிஞ்சிக்க நம்ம ஆலினால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்